அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி கேட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா பவதாரணி அவருடைய மறைவு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, நாங்கள் எல்லோரும் ஒன்றா வளர்ந்தவங்க. அண்டு இந்த செய்தி கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பாக அடிச்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கேன், நிறைய நினைவுகள் வந்து அப்படியே ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் ஒன்றா சின்ன வயசில் குட்டி குட்டியாக இருந்தப்போ எப்படி நாங்கள்லாம் வளர்ந்தோம், ரொம்ப க்ளோஸ் நாங்கள் எல்லோருமே. நான், இவன், கார்த்திக், பவதா, வெங்கப்பிரபு, பிரேம்ஜி, இன்ஃபேக்ட் வாசுகி, பார்த்தி பாஸ்கர், ஹரி பாஸ்கர், ஒரு பெரிய ஃபேமிலி இது. நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே எப்போவும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எல்லாம் எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றாவே சுற்றி அந்த மாதிரி நிறைய நாட்கள் நாங்கள்லாம் வந்து கடந்துருக்குறோம். ஸோ அந்த நினைவுகள்லாம் அப்படியே வந்து வந்து போச்சு. ஸோ அதெல்லாம் நான் காலையில் கூட மாலினிக்கிட்ட சொல்லிருந்தேன், எங்கள் பேட்சில் வந்து ஒரு ஆள் இந்த மாதிரின்னு. ஸோ இட்ஸ் வெரி சேட். அவங்களுடைய வாழ்த்தோட ஆன்மா சாந்தியடைய நான் வந்து அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அண்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நானும் பிரபுகிட்ட பேச முடியல, ஏன்னா அவன் பிரபுவும் பேச முடியல, இவன்கிட்ட பேச முடியல, பிரேம்கிட்ட பேச முடியல. பட் வாசுகிட்ட பேசினேன், வாசுகி தான் ரொம்ப க்ளோஸ் பவதாவோட. ஸோ ராஜா சார் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. அண்ட் இது ஜஸ்ட் அன் அப்டேட், எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் பப்ளிசிட்டிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இதான் இப்போதைக்கு தெரிஞ்ச செய்தி. அவன் இப்போ வெங்கப்பிரபுவும் இவனும் வந்து மலேசியாவிலேருந்து ஸ்ரீலங்கா போய் அங்கே உள்ள ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு சாயந்தரம் ஐ திங்க் காகோவில் அந்த பாடி எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா 47 வயசு, நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறவங்க பேசிக்கிறவங்க, திடீர்னு ஒரு ஆள் திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இல்லை அப்படின் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது வந்து உணர முடியுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரமாக இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதும் புரிஞ்சிக்க முடியுது.